இன்னைக்கு உங்களுக்கு சிக்கன் பெப்பர் மசாலா செய்து காட்டியிருக்கிறேன். இது வந்து உடனே மசாலா அரைச்சி செய்கிற கறி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி முழு வீடியோவையும் பாருங்கள். இந்த சிக்கன் பெப்பர் மசாலாவுக்கு வந்து நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், லெக் பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் சிக்கனில் செய்வீங்கன்னா மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுங்கோ, லெக் பீஸில் செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் பெப்பர் மசாலா. நான் 1 கிலோ சிக்கன் கால் எடுத்து தோலெல்லாம் முறிச்சிட்டு கழுவி போட்டு நல்லா கீறி வச்சுருக்கிறேன், கீறி வைக்கணும், கீறி வச்சுருக்கிறேன். நீங்கள் பீஸ்ண்டா மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணி எடுங்கோ. இது வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிற ஒரு டிஷ், இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு. சிக்கன் பெப்பர் மசாலாவுக்கு நான் முதல் மசாலா அரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு பேன் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் விட்டுருக்கிறேன். அடுப்பு வந்து கூட்டி வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகு போட போகிறேன். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு போடுறேன் 1 கிலோ சிக்கனுக்கு. நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மிளகு போடுங்கோ. நான் 1 கிலோக்குரியது தான் நான் இன்றைக்கு செய்து காட்டுறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம். அடுப்பை வந்து கூட்டி வைக்கக்கூடாது. மிளகு, மல்லி, சின்ன சீரகத்தை போட்டு லேசாக ஒரு நிமிஷம் வறுக்க விடணும். இப்போ இந்த மல்லி அதில் போட்டு 1 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இதில் வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது வந்து உரைக்காது, கலரிங்கிக்கு மட்டும் 7-8 மிளகாய் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. அதே மாதிரி வந்து இந்த மிளகும், இந்த காஞ்ச மிளகாய் தான் இது இந்த உரைப்பு. இதில் 10 காஞ்ச மிளகாய் இருக்குது, அதையும் போடுறேன். போட்டுட்டு 2-3 நிமிஷம் வறுக்க போகிறேன். நான் இந்த மசாலாக்களை வந்து 2-3 நிமிஷம் வறுத்தேன். இப்போ இதை நான் வெளியில் எடுக்க போகிறேன். வறுத்த மசாலாக்களை நான் வெளியில் எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் ஆறட்டுக்கும், அரைச்செடுக்கணும். இப்போ நான் இந்த வறுத்த மசாலாக்களை வெளியில் எடுத்துட்டு அதே ஃபேனை தான் வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுருக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இனி வைக்கணும். இதில் வந்து 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கிறேன், நீட்டு வாக்கா. பெரிய ஒனியன்ன்றதால 2 கட் பண்ணியிருக்கிறேன், சின்னன்னு சொன்னால் 3 கட் பண்ணி எடுங்கோ. இப்படி நீட்டு வாக்கா கட் பண்ணி எடுங்கோ. இப்போ ஆயில் வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. நான் இப்போ ஆயிலுக்குள்ளே போடுறேன் ஒனியனை. போட்டுட்டு இது வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு விட போகிறேன். உப்பு போட்டால் குயிக்காக ஒனியன் வதங்கும். நல்லா இந்த ஆயிலோட சேர்ற மாதிரி ஒனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த ஆயிலோட ஒனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஒனியன் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டுக்கும் வதங்க விட போகிறேன். நல்லா வதங்கி வரட்டுக்கும். இப்போ இந்த ஒனியனை போட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை விட்டுட்டு 7-8 நிமிஷம் வதங்க விட்டேன். நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க. இந்த டைமில் நான் அடுப்பை ஓப்பன் பண்ணி போட்டு வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை முதல் மிக்சியில் போட்டு 1 சுற்றி போட்டு இந்த ஒனியனையும் போட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறேன். இப்போ நான் வறுத்து வச்சுருந்த மசாலாவையும் காலிச்சு வச்சுருந்த ஒனியனையும் போட்டு தண்ணியை ஊற்றி இப்படி பேஸ்ட்டாக அரைச்செடுத்துருக்கிறேன். இப்படி தண்ணி ஊற்றி அரைச்செடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த சிக்கன் பெப்பர் மசாலாவை காலிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண்சட்டியை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இந்த டைமில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு கணக்கப்படுத்தவில்லை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதை கொதிக்க விடணும். கடுகு கொதிச்ச உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் போட்டுட்டு அதையும் 1 நிமிஷம் மறக்க விடணும். இப்போ இந்த கடுகு சீரகத்தை போட்டு 1 நிமிஷம் மறங்க விட்டேனா, இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் குத்தி வச்சுருக்கிறேன் நான் வந்து உடலில். குத்தி உடனே குத்தி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதால் குத்தி வச்சுருக்கோம். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2-3 நிமிஷம் மதங்க விடணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதங்க விட்டேன். நான் வதங்கிட்டுது. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பம்பில் எடுத்து கையால் பிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். போட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வதக்கி விடணும்.
இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டேன். அடுப்பை வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் விட்டுருக்கிறேன். அடுப்பை பார்த்து வைக்கணும், கூட்டி வைக்கக்கூடாது. இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கன் காலுகளை நான் போடுறேன். இப்போ இந்த சிக்கன் காலுகளை போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நீங்கள் எடுக்கிற கேட்ட மாதிரி தான் உப்பு போடணும். போட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட போகிறேன். மஞ்சள் கரக்க போட தேவையில் பார்த்து போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சிக்கன் காலுகளை இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா கிளற மாதிரி. இப்போ இந்த சிக்கன் காலுகளை இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா கிளற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு 3-4 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அவியறதுக்கு, மஞ்சளோட சேர்ந்து அவியறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் மூடி விட போகிறேன். இப்போ இந்த சிக்கனை போட்டு ஒரு 3-4 நிமிஷமாக மூடி விட்டேன் நான். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சளோட சேர்ந்து அவிஞ்சி வருது. இப்போ தான் திரட்டி விடணும். திரட்டி விட்டுட்டு நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த டைமில் போடுறேன் சிக்கனோட. போட்டுட்டு நல்லா இந்த சிக்கனோட சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ இந்த சிக்கனோட அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். ஒரு 3 நிமிஷம் நான் இதை மூடி விட போகிறேன். இந்த மசாலாக்களோட சேர்ந்து சிக்கன் அவிஞ்சி வர்றதுக்கு இப்போ இந்த சிக்கனோட மசாலாவை போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி விட்டேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மசாலா மணங்கள் எல்லாம் போட்டுக்கிறோம். 3-4 நிமிஷம் மூடி விட்டாலே போயிடும். இப்போ நான் இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணியை வந்து மிக்ஸி அடித்த மிக்ஸி ஜாரில் விட்டு கழுவி எடுத்துருக்குறேன். ஏன்னா தண்ணி விட்டு அடித்ததால் மிக்ஸி ஜாரில் நிறைய ஓட்டி இருக்கும். அதை தண்ணி 1 கிளாஸ் தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு இருக்கிறேன். அதேந்துறேன் விட்டுட்டு இப்போ லேசாக அடுப்பை கூட்டி வைக்க போகிறேன். இப்போ மீடியத்துக்கும் ஃபைக்கும் இடையில் விட போகிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த சிக்கன் அவியறதுக்கு தான் இந்த தண்ணி விட்டாது. இனி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விட வேண்டியது தான். ஒரு மூடி விட்டு இந்த சிக்கன் அவியறதுக்கு ஒரு 15 நிமிஷம் நாங்கள் வந்து மூடி விடணும். இப்போ நான் இந்த கறியை மூடி விட்டு ஒரு 15 நிமிஷமாக மூடி விட்டேன் நான். இடையில் வந்து 1-2 தரம் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ காரமாக சிக்கன் எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துருக்குது. நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். காரமாக சிக்கன் அவிஞ்சி வருது. இப்போ இந்த டைமில் நான் வந்து லெமன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லெமன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விடுமோ. நான் வந்து ஒரு இந்த பாதியில் பெரிய பாதியில் தான் அரை வாசிய விடுறேன். இப்போ இந்த லெமனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். விட்டுட்டு இதை விட உங்களுக்கு வத்தி வேணுமென்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டால் வத்தி வந்துடும். அந்த லெமனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். ஒரு 2 நிமிஷம் அவியட்டுருந்தேன் லெமனோட. அப்போ அந்த புளிப்பு உப்பு தன்மைகள் வந்து சிக்கனில் இறங்கியிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பை பார்த்து போடுங்க. இந்த டைமில் லெமனை விட்டு 2 நிமிஷம் சேர்ந்து அவிய விட்டேன் சிக்கனோட. இதில் வந்து மல்லியில் எடுத்து பிச்சு வச்சுருக்குறேன். கொஞ்சமாக அதையும் போடுறேன். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மல்லியிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். அந்த பெப்பரோட வாசம், அந்த மசாலாவுடன் அரைச்சி செய்தது உண்மையாக அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இந்த குழம்பு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ அடுப்பை ஊட் பண்ண போகிறேன். என்னென்னா மண்சட்டி கொஞ்சம் நேரத்தால் இருக்கிற தண்ணியும் இழுக்கும். நீங்கள் வந்து இல்லை நோமல் சட்டியில் செய்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. விட்டால் கொஞ்சம் தண்ணி தருந்தால் குழந்திரும். இப்போ நான் இதை அடுப்பை ஊட் பண்ணுறேன். இப்போ எங்கள்கிட்ட சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிட்டுது. காரணம் நல்ல வாசமாகவும் இருக்குது. உப்பு புளி உரைப்பு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டுப்பாரு.